ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடு பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இந்த வீடியோக்கான க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க மூவி பாக்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பாப்பீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ரிவ்யூ எல்லாம் பார்க்க மாட்டேன். நம்ம லைஃப்ல ஒரு முறையாச்சு டைட்டானிக் படத்தை பார்த்திருப்போம். நிறைய பேருக்கு அந்த படம் தான் ஃபேவரட்டான மூவியா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல எடுத்த ஒவ்வொரு சீனும் நேர்ல பார்த்த மாதிரியே எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டானிக் லண்டன்ல இருந்து நியூயார்க்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆனா போற வழியிலேயே ஐஸ்பர்க் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடும். ஷிப் அப்படியே தண்ணியில மூழ்கிடும். அப்போ இருந்த ஃபெசிலிட்டிக்கு நிறைய பேரை காப்பாத்த முடியாம போயிடும். கடைசியில அந்த மூவியோட ஹீரோயின் மட்டும் உயிரோட இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த ஸ்டோரியை சொல்ற மாதிரி படத்துல காட்டியிருப்பாங்க. அவங்களை தவிர இன்னொருத்தரும் உயிர் தப்பிச்சு அவரோட சொந்த ஊரான ஜப்பானுக்கு போறாரு. நம்ம ஊரா இருந்தா அவரை வேற லெவல்ல இன்வைட் பண்ணி செலிபிரேட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னா, அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு, அவங்களோட நீயும் செத்து இருக்கணும், கூடதான் பயந்து தப்பிச்சு வருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இவர் பேர் தான் சார்லி சாப்ளின். இவரோட பேரண்ட்ஸ் சார்லஸ் அண்ட் ஹெனா ஹேரியட், ரெண்டு பேருமே மியூசிக் ஹால்ல ஒர்க் பண்றாங்க. கொஞ்ச நாளே இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுது. இவரும் அவரோட அண்ணாவும் அம்மாவோட பொறுப்புல இருக்காங்க. இப்பெல்லாம் பொழுதுபோக்குக்கு டிவி போன் நிறைய இருக்கு. அப்பெல்லாம் பொழுதுபோக்குக்குன்னு பார்த்தா டிராமா மட்டும்தான். சார்லி சாப்ளினுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவரால வெளியே போயிட்டு அந்த டிராமாவை பார்க்க முடியாம போயிடுது. அதுக்காக அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஜன்னலோரம் உட்காந்து வெளியில என்ன டிராமா நடக்குதோ அதை அப்படியே நடிச்சு காட்டுறாங்க. இவரும் நடிக்கிறது எப்படின்னு கத்துக்கிறாரு. ஸ்டார்டிங்ல அவரும் அவங்க அண்ணாவும் ஒயின் ஷாப் முன்னாடி ஆடி அதுல வந்த காசை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறாங்க. அப்புறம் அவரோட அம்மாக்கு வேலை போயிடுது. அதனால அந்த ரெண்டு பசங்களையும் ஆர்ஃபன் ஸ்கூல்ல வளர்றாங்க. சார்லி சாப்ளினோட அப்பா அவருக்கு 12 வயசா இருக்கும் போதே இறந்துடுறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா மென்டல் ஆயிடுறாங்க. அவங்கள கேனில் அசிலம்ன்ற ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாளே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையில சர்வருக்கான ஒரு ரோல் இவருக்கு கிடைக்குது. மியூசிக் ஹாலோட ஓனரா இருந்த பிளட் கார்னன்ன்றவர் இவருக்கு குடிகாரம் மாதிரி ஒரு ரோலை தராரு. குடிகாரம் வீட்டுல எப்படி இருப்பான், வெளியே எப்படி இருப்பான், அந்த ரோல் தான் ரொம்பவும் பாப்புலரா பேசப்பட்டது. 1914 அவரோட வீக்லி சேலரி 150 US dollars தான். ஆனா 3 வருஷத்துல அவரோட சேலரி 1 million US dollars ஆ மாறுது. இவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் 1 million US dollars வாங்கின ஆக்டர். நம்ம ஒரு படத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்ப்போம். அப்படி ரிவ்யூ பண்ணி ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த ப்ளூ சட்டை மாறன். இவரு குறை சொல்லாத படமே இல்லைன்னு சொன்னா கரெக்டா இருக்கும். ஒரு படத்தை கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டாரு. கண்டிப்பா ஏதாச்சும் குறை சொல்லுவாரு. இவரை நம்பி ஆதம் பாபான்றவரு 1.5 கோடியை இவர்கிட்ட தராரு. இவரும் யாரும் சொல்லாத விஷயத்த புதுசா பண்ண போறன்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு ஆன்டி இண்டியன் பேர் வைக்கிறாங்க. அந்த படம் ஃபுல்லா எடுத்த உடனே சென்சார் போர்டுக்கு அனுப்புறாங்க. சென்சார் போர்டுல எந்த ஒரு குறையோ கட்டோ சொல்லாம பாக்குறத பார்த்து அந்த படத்துக்கு யூ சர்டிபிகேட் கிடைக்கணும்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றாங்க. கிளைமாக்ஸ் முடிஞ்ச உடனே ஃபுல் மூவியும் பேன் பண்ண போறோம்னு சொல்லிடுறாங்க. ஏன் பேன் பண்ணாங்கன்னு சொல்லாமலே போயிடுறாங்க. எத்தனையோ டைரக்டர்ஸ் படத்தை நல்லா இல்லைன்னு குறை சொன்னவரு. ஆனா இவரோட படம் குறை சொல்றதுக்கு கூட ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுது. அப்புறம் தான் தெரிய வருது, அந்த படத்துல ரிலீஜியனை கேவலப்படுத்துற மாதிரியும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராத பத்தியும் நிறைய சீன் வந்திருக்குன்னு. அந்த சீன்லாம் ரிமூவ் பண்ணிட்டா படம் போடலான்னு ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிறைய பேர் என்னென்னமோ செய்வாங்க. ஆனா இங்க ஒருத்தங்க அவங்க ஃப்ரெண்டையே வச்சு செஞ்சிருக்காங்க. இவங்க பேரு சடி ரீனி ஜான்சன். அவங்க ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும் போது விண்டோ வழியா தீக்குச்ச பத்த வச்சு போட்டுறாங்க. விளையாட்டா போட்ட குச்சி ஒரு காட்டையே அழிக்கும்னு நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. அது கடகடன்னு காடு ஃபுல்லா பரவிடுது. அதுக்குள்ள மொத்தமா ஃபயர் அணைக்கிற டீம்ஸ் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அந்த டீம்ல இருந்த 800 பேரும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த காட்டு தீய அணைக்கிறாங்க. அதனால அந்த கவர்மெண்ட்க்கு 8 million US dollars
லாஸ் ஆகுது. அத பண்ணது யாருன்னு ஒரு வழியா போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு 5 இயர் ஜெயில் தண்டனையும் 250,000 US டாலர்ஸ் ஃபைனும் போடுறாங்க. இதுல என்னடா தக்கு இருக்கு, இதுவும் மத்த கேஸ் மாதிரி தானேன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஹைலைட்டே அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான். ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர்மேனா இருக்காங்க, அவங்க வேலை இல்லாம சும்மாவே இருக்காங்க, அதான் வேலை கொடுக்கலான்னு கொளுத்தி போட்டேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க பேரு தெப்ரா, லண்டன்ல இருக்காங்க. அவங்க 1986ல 13 யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து ஒரு ரிங்க வாங்குறாங்க. அது அவங்க வாங்கும் போது அது ஒரு பிளாஸ்டிக் ரிங்னு நினைக்கிறாங்க. அவங்க அம்மா சேர்த்து வச்ச காசெல்லாம் அவங்க ரிலேஷன் ஃப்ராட் தனம் பண்ணி ஏமாத்திடுறாங்க. அப்ப அவங்களுக்கு காசு தேவைப்படுது. அவங்களோட ஃபேவரட்டான ரிங்க வித்துடலான்னு டிசைட் பண்றாங்க. அந்த ரிங் பார்க்க அழகா இருந்ததால எப்படியும் 1000 யூஎஸ் டாலர்ஸ் ஆச்சு சேல் ஆகும்னு நினைக்கிறாங்க. அந்த ரிங்க சேல் பண்ண கொண்டு போனவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த ரிங் 26 கேரட் டைமண்ட் தெரிய வருது. அந்த ரிங்க ஏலம் விடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 600,000 யூஎஸ் டாலர்ஸ். அது இந்தியன் ருபீஸ்ல பார்க்க போனா 4.5 கோடி. மணி பவர் விமன் ட்ரக்ஸ், மணி பவர் விமன் ட்ரக்ஸ், மணி பவர் விமன் ட்ரக்ஸ். போன வீடியோல இந்த ஐபிஎல்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல சிஎஸ்கே 79%, எம்ஐ 8%, ஆர்சிபி 9%, ஆர்ஆர் 1%, அதர்ஸ் 3%னும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ராஜேஷ் அண்ணாதுரைன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணணும் சொல்லிருக்காங்க. ஜோக்கர் கேமிங்றவங்க கன்ஃபார்மா சிஎஸ்கே தான் சொல்லிருக்காங்க. கொரோனா 2.0ன்றவங்க கிங் ஆஃப் கேப்டன்சி இன் ஐபிஎல் ரோஹித் சர்மாவோட டீம் தான் வின் பண்ணணும் சொல்லிருக்காங்க. எம்எஸ் கேமிங்றவங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் சொல்லிருக்காங்க. ஷபு டிஎஸ்ன்றவங்க ஆர்சிபி தான் வின் பண்ணணும் சொல்லிருக்காங்க. வீரன்றவங்க ஆர்சிபி தான் ஜெயிக்கும் சொல்லிருக்காங்க. செல்வா செல்வான்றவங்க சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் சொல்லிருக்காங்க. அருணா தேவின்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. சைலேஷ் பாபு சைலேஷ்ன்றவங்க 2021 சாம்பியன் கன்ஃபார்மா ஆர்சிபி தான் சொல்லிருக்காங்க. ரொம்ப வருஷமா ஆர்சிபி ஈசால கப் நம்மதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருஷமாவது வின் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஐஎம்ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. டவுன் எலன்ஸ்ன்றவங்க ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. விநாயகம் பீன்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஜோஸ்லின் ஷீலான்றவங்க 2021 கண்டிப்பா ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. தீபா தனபால்ன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. குரு விக்னேஷ்ன்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. நாகராஜன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. விஸ்வா போஸ்ன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. சபா கோல்டு சபா கோல்டுன்றவங்க சிஎஸ்கே தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. கேமிங் வித் பீஸ்ட் கிங்ன்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஹேமலதான்றவங்க பஞ்சாப் கிங்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸ்ரீ விஸ்ரோன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஃப்ரெண்ட் கேமிங் சிஎஸ்கேன்றவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. செல்வா கௌதம்ன்றவங்க எப்பவும் நம்ம சென்னை தான் வின் பண்ணும், சிஎஸ்கே தான் வின்னர்ன்னு சொல்லிருக்காங்க. அன்பழகன் சுவாமின்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணணும் சொல்லிருக்காங்க. குரு திருநாவுக்கரசுன்றவங்க சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. மகேஸ்வரின்றவங்க ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.